ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, அம்மா அனைவருக்கும் வணக்கம். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? உங்கள் கீதாக்கா பேசிக்கிறேன். அனைத்து சகோதர சகோதரிக்கும் வந்து இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு வந்து நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, அப்புறம் இந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்ல நம்ம எல்லாமே சேர்ந்து நம்ம வந்து வேண்டிக்குவோம். இந்த கொரோனா வைரஸ் எல்லாத்தையும் விட்டு போயிடணும், எப்படி வந்துச்சோ அதே மாதிரி போயிடணும். நம்ம எல்லாமே இருந்து ஒரே நேரமா இருந்து வேண்டிக்குவோம், கண்டிப்பா அந்த வைரஸ் போயிடும். அது மாதிரி எல்லாமே இன்னைக்கு வேண்டிக்குவோம். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, 2016 எங்கள் வீட்டுக்காரு இறந்துட்டாரு. அன்னைக்கு வந்து தான் இன்னைக்கு நினைவு நாள். அவருடைய சாதனா பிரியங்கா சரணுடைய அப்பாவோட நினைவு நாள் இன்னைக்கு. நான் எப்போதும் வருஷ வருஷம் தெருவில் உள்ளவங்கள மற்றவங்கள கூப்பிட்டு வந்து நான் வந்து சமைச்சு போடுவோம். இந்த வருஷம் இந்த வைரஸாக இருக்கிறதுனால எங்களால் கூப்பிட்டு வந்து சமைச்சு செய்ய முடியல. அவரோட பிறந்த நாளைக்கு நான் செய்வேன் இன்னைக்கு. அதனால் அவர் நினைவு நாள்னால இன்னைக்கு வந்து சாப்பாடு வீட்டில் உள்ளவங்களுக்கு, பக்கத்தில் ஓப்படியாளுக்கு, அவங்களுக்கு மட்டும் செஞ்சு இந்த வருஷம் நான் வந்து சமைச்சு செய்ய போகிறேன். நானும் சாதனம் வந்து சேர்ந்து சமையல் பண்ண போகிறோம். வனிதா சித்தி, நானும் சாதனா அம்மா, நாங்கள் எல்லாருமே சேர்ந்து இன்னைக்கு சமைச்சு. என்னோட வீடியோவில் நான் எப்படி தெரியுமா சொன்னேன், நாங்கள் எல்லாம் சேர்ந்து சமைக்க போகிறேன். நானும் சாம்பார், கத்திரிக்காய் சாம்பார் தான், சாம்பார், ரசம், முட்டைக்கோசு, உருளைக்கிழங்கு, அப்புறம் வடை, உருண்டை, அப்பளம். சித்தி அவள் பாயசம் செய்யறேன்னு சொல்லிருக்காங்க, சித்தி எல்லாம் ஹெல்ப் பண்றாங்க, நிஜமாவே ஹெல்ப் பண்றாங்க. நம்பிட்டேன், சித்தி தான் வேலை செய்வாங்க. நேத்து கூட சித்தி தான் எனக்கு சமையல். சரி சரி, அப்புறம் அவ்வளவுதானக்கா, திரும்ப எல்லாரும் ப்ரேயர் பண்ணிக்கலாம். சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து ஒரு நிமிஷம் வேண்டிக்கலாம் அப்படின்னு சொல்லுங்க. நம்ம அனைவரும் எல்லாரும் சேர்ந்து நம்ம வந்து இந்த வைரஸை வந்து, இந்த வைரஸ் போறதுக்காக நம்ம வந்து வேண்டிக்குவோம். வேண்டிக்கலாம், அவ்வளவுதான். நானும் வேண்டிக்கிறேன். ஓகே, இப்ப சமையல் பாப்போமா? பை. இந்த சைடு வந்து உல வச்சாச்சு, உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சிட்டோம். அப்புறம் வந்து சாம்பாருக்கு அங்கே சுற்றி அடுப்பு எடுத்து வச்சுருக்காங்க, இரும்பு அடுப்பு. இது வந்து சாதனம் வந்துட்டு சாம்பாருக்கு வந்து பருப்பு குக்கரில் வேக வைக்க போகிறேன். அங்கே வந்து அம்மா காய் அரிஞ்சிட்ருக்காங்க, முட்டைக்கோஸ் அரிஞ்சிட்ருக்காங்க. நான் வந்துட்டு முருங்கைக்காய், கத்திரிக்காயெல்லாம் அரிஞ்சிட்ருக்கேன் சாம்பாருக்காக. ஜீரகமும் போடுவியா? ஆமாம், நான் சாம்பார் பிடிக்க போகிறேன். கத்திரிக்காய் முருங்கைக்காலாம் அரிஞ்சிட்டேன். இன்னும் ஒன்னே ஒன்று இருக்கு, நம்ம வீட்டில் முருங்கைக்காய் தீந்து போயிடுச்சு. இன்னும் ஒரே ஒரு முருங்கைக்காய் தான் இருக்கு, எல்லா முருங்கைக்காவே அரிஞ்சு போட்டாச்சு. இன்னும் ஒரே ஒரு முருங்கைக்காய் மட்டும்தான் இருக்குது. இப்போ முட்டைக்கோஸ் அரிதாங்க, அப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல், முட்டைக்கோசு. சித்தி, இந்த உலகம் எப்படி செய்ய போறீங்க? உங்கள் அப்பாவுக்கு வந்து வேக வச்சு வெங்காயம் தக்காளி மசாலாலாம் போட்டு பண்ணால் தான் மாமாவுக்கு பிடிக்கும். அதனால் வேக வச்சு செஞ்சுருக்கோம். செய்யறேன் உருளைக்கிழங்கு சித்தி. ஒரு நிமிஷம் சாதனா ஊதாங்களே காட்டு. இது இங்கே கடந்துச்சு, டக்குனு அடுப்பு எரியல, ஊதுறதுக்கு நல்லா இருக்கு. நல்லா இங்கே பிடிச்சிட்டு அனுப்பிச்சி விட்றாத, எரியுது. டெமோ காட்டுறேன்னு நீ பாட்டு எரிஞ்சதை அனுப்பிச்சிடாத. ஏய் இப்ப நான் பாருடி, இங்கிட்டு திருப்பி விடுறா, இங்க இங்கிட்டு திரும்ப அப்படியே. ஐயோ குழந்தா, அங்கருடி ஆனா சேலை போட்டு அந்துகிட்டு விழுந்துச்சு, டனா இருந்தாண்டி. இன்னைக்கு வேற உங்க அண்ணனுக்கு வேற பிறந்த நாள். எவ்வளவு ஹைட் இருக்கு, இங்க இருந்து தொங்குறான் பாருங்க. சரி சரி, ஆட் பண்ணினு எப்படி பிரியங்கா? எப்படி கொஞ்சம் பிரியங்கா நீ ஊது. இப்படி பிரியங்கா, இப்படி இப்படி இப்படியா, இப்படி இப்படி கூட இப்படி. பொரியல் பண்ண போறேன். இப்ப
கடுகு பொரிய போது கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு வந்து நல்லா பொதிஞ்சிருச்சு. இப்போ வந்து எடுத்து வச்சிருக்க வெங்காயம் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன். இப்ப நான் வந்து வெங்காயம் வதங்கிருச்சு. இப்ப வந்து முட்டைக்கோஸ் வந்து சேர்த்துக்கிறேன். எல்லா முட்டைக்கோஸையும் நான் போட்டேன். இப்ப வந்து தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்து நல்லா வந்து கிளறி விட்டு மூடி விட்டு வேக வைக்கிறேன். நான் வந்து தண்ணி எல்லாம் எதுவும் சேர்க்கல. இந்த முட்டைக்கோஸ்ல இருந்த தண்ணியே வந்து இறங்கிருச்சு. ரசம் தாளிக்கிறதுக்கு சட்டி வச்சு எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றி கடுகு சேர்த்துருக்கேன். இதில் வந்து மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் வந்து இதில் விட்டு தாளிச்சு விட்டுக்கிறேன். இப்போ இதில் வந்து கரைசி வச்சுருக்கிறத சேர்த்துக்கிறேன். இதிலே வந்து பெருங்காயெல்லாம் சேர்த்துட்டேன். அதனால வந்து இதில் சேர்த்து இதில் வந்து பருப்பு வேக வச்சேன். அந்த பருப்பு தண்ணி கொஞ்சம் இருந்துச்சு, அதோட சேர்த்து ஊற்றிக்கிறேன். முட்டைக்கோஸில் தண்ணியெலாம் சுண்டிருச்சு. நல்லா வந்து முட்டைக்கோஸ் வந்து வெந்துருச்சு. இப்போ இது கூட வந்து 2 ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். துருவி வச்சுருக்க தேங்காய் பூவையும் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பூவையும் சேர்த்து நல்லா சுருளை சுருளை கிண்டி இறக்க வேண்டியதான். அந்த சைடு அடுப்பில் பார்த்தீங்கன்னா ரசம் வந்து நொற விட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இறக்கலாம். இன்னும் வந்து வடை உருண்டை மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. அதையும் செஞ்சுட்டா முடிஞ்சிச்சு. என்னென்ன வடைன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து உளுந்தம்பருப்பில் வந்து வடை சுட போகிறோம். அப்புறம் வந்து கடலைப்பருப்பு சுளியம் அது செய்வோம். ஹர்ஷிதா பாருங்க எப்போ பல்லு வளர்க்குறான்னு. ஹர்ஷிதா வந்து எத்தனை மணி நேரம், 3 மணி நேரம் குளிப்பா. பல்லு பாருங்க எப்போ வளர்க்குறான்னு. என்ன செய்யறையா, பல்லு வளர்க்குறியா? சரி வளர்க்க. சுளியத்துக்கு நான் வந்து மைதா மாவு வந்து பிசைஞ்சுக்கிறேன். அதுக்கு வந்து ரொம்பவும் தண்ணியா இருக்கக்கூடாது, ரொம்பவும் கெட்டியா இருக்கக்கூடாது, நார்மலா இருக்கணும். இதுல வந்து வெறும் மைதா மாவு உப்பு மட்டும் போட்டிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு தெளிச்சு நான் வந்து பிசைஞ்சுக்கிறேன். நான் வந்து மாவை ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் வந்து கடலைப்பருப்பை வந்து ரெடி பண்ணிக்கிறேன். நான் வந்து கடலைப்பருப்பை வந்து சுளியத்துக்கு வந்து வேக வச்சு வச்சிருக்கேன். இது வந்து நல்லா வேக வச்சுருக்கேன். 3 விசில் வச்சனால பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வெந்துருச்சு. இப்போ மிக்சி ஜாரில் போடணும்னு இல்லை. இப்போ வந்து ஏலக்காய் வந்து 2 நுணுக்கி வச்சுருக்கேன். இப்போ அதோட எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பையும் நான் சேர்த்துக்கிறேன். ஹஸ்தி நீங்களும் இந்த கொலாலையா? ஹஸ்தி பூ கிடக்கிறது ஏதோ வச்சிருக்க மாதிரி இருக்கு. ஹஸ்தி கிளிப்பு போட்டிருக்க மாதிரி இருக்கு. கல்யாணத்துக்கெல்லாம் போடுவாங்களா? சித்தி வந்து அமுல் பாயசம் செஞ்சிட்டு இருக்காங்க. அடுத்த ரவுண்டு உள வச்சாச்சு. சித்தி நான் சும்மா இருக்கேன், நினைக்க மாட்டாங்களா? சித்தி நான் வந்து பாத்திரம் வலக்கிட்டு இருக்கேன். சித்தி சொல்லுங்க. சித்தி கடலைப்பருப்பை வந்து நான் வந்து மசிச்சிட்டேன். இப்ப வந்து நான் வெல்லம் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து சேர்த்து வெள்ளத்தோடு சேர்த்து வச்சு நான் வந்து நல்லா பிசைஞ்சுக்கிறேன். அவள் பாயசம் ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து முந்திரி பருப்பு இல்லை, வெறும் திராட்சை மட்டும்தான் இருக்கு. அதனால திராட்சை மட்டும் சேர்த்துக்கலாம். அவள் பாயசம் நாங்கள் சாப்பிட்டதே ரசி நல்லா இருக்குமையா? அது நம்ம வீட்டில் எங்க சேமியா பாயசம் மட்டும்தான். இது வந்து அவளும் ரவையும் சேர்த்து பண்ணியிருக்கேன். இது வந்து தனி வீடியோவாக போடுறேன் எப்படி செஞ்சேன் அப்படின்னு. சூப்பராக இருக்கும் இது, நல்லா டேஸ்டாக. ஹலோ, இந்த அப்பா பேசுறாங்க, பேசு. ஹலோ, யாரு? அர்ஷிதாவா? யார் பேசுறீங்க? யார் பேசுறாங்க? அர்ஷிதா. ஹலோ அர்ஷிதா, நீ பேசு, நீ கையோ. ஹலோ அர்ஷிதா, என்ன பண்ற?
என்ன பண்றீங்க? ஹலோ அம்மா, யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? என்ன சாப்பிட்டீங்க? சோறு சாப்பிட்டியா? எப்ப சாப்பிட்ட? வந்து சமையல் வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு. நான் வந்துட்டு இப்போ பாத்திரம் அலக்கிட்டு இருக்கேன். எல்லாம் பார்த்து நான் வந்து வடைக்கு இப்போ செய்ய போகிறேன். வடைக்கு வந்து உளுந்தில் வந்து தண்ணியே ஊற்றாமல் நான் வந்து ஆட்டியிருக்கேன். உப்பு போட்டிருக்கேன். இதில் கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகா இதையும் சேர்த்து நல்லா வந்து பிசைஞ்சுக்கிறேன். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக வந்து சீரகம் சேர்த்துக்கிறேன். சேர்த்து வந்து நல்லா மறுபடி பிசைஞ்சுக்கிறேன். அடுப்புல மட்டே ரெண்டு சாதம் மூடி அந்த மூடியா? இந்த முடியாமா? சிறப்பா அது உருண்டையை எடுத்துக்கோ. எடுத்து சாதம் வந்துருச்சா? தம்பி நவருடா சாதம் வடிக்கணும். சுளியா வந்து வெந்துருச்சு. இப்ப நான் வந்து சுளியத்தை எடுத்துக்கிறேன். ரெடி. எங்க அக்கா இலை எடுத்துட்டு இருக்காங்க. வந்து இலைய போய் கழுவி வச்சு சாமி கும்பிட்டுருக்கு. எடுத்துக்கலாம். பூ வந்து வாங்கல, அதனால வந்து வீட்டுல இருக்க செம்பருத்தி பூவை பிச்சு சாமிக்குலாம் இப்ப நான் வைக்கப்போறேன். இதுலேருந்து ஒரு கொய்யாக்கா தான் பெருசா இருக்கு. ஆனா இந்த கொய்யாக்காவை இப்ப நான் பிச்சுக்கிறேன் சாமி கும்பிடுறதுக்காக. அப்பாக்கு வீட்டுல இருக்க பூ கொய்யாக்கா சாமி கும்பிட. இப்ப வந்து பூ வந்து சாமிக்குலாம் வைக்க போறேன். கோகுல மேல வை, அப்பா கூப்பிட்டா சொல்லுங்க. சுயம் வந்து போட்டு எடுத்தாச்சு. இப்ப நான் வந்து அடுத்தது வந்து வடை போட்டு எடுத்துக்கிறேன். வடை வந்து நல்லா வெந்துருச்சு. இப்ப நான் வந்து வடையும் எடுத்துக்கிறேன். ரெடி பண்ணியாச்சு. இப்ப வந்து சாமி கும்பிட போறோம். உனக்கு
பிடிச்சது என்னடா இருக்காங்க? பெரியப்பாக்கு உனக்கு பிடிச்சது என்ன வச்சிருக்கோம் பெரியப்பாக்கு? அப்புறம் பாயசம் இருக்குல்ல? அப்பாக்கு வாங்க முடியல, அதனால சித்தப்பாவுக்கு வந்து பேண்ட்டும் டி ஷர்ட்டும் எடுத்து வச்சிருந்தாங்க, அதனால அதை வச்சு இப்ப சாமி கும்பிடுறோம். சாமி கும்பிடுங்கம்மா எல்லாரும். நாங்க வந்து எப்போதும் வருஷத்துக்கு தேங்காய் உடைக்கணும், இன்னைக்கு வந்து தேங்காய் உடைக்க கூடாது, ஏன்னா மாமனாரோட அண்ணன் ஒய்ஃபு அதாவது எங்களுக்கு பெரிய மாமியார் இறந்துட்டாங்க, அதனால வருஷம் திரும்பக்குள்ள நாங்க தேங்காய் உடைக்க மாட்டோம். அதனாலதான் சாம்பிராணி சூட காமிச்சுட்டு நீர் விழா மட்டும் விளைவிக்கிற மாதிரி. தெரியுங்கதான் அவங்க அப்பாவுக்கு செல்லப்பில்ல. தொட்டு கும்பிடு. அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடியுது. அடுத்த வீடியோல வந்து பாக்குறோம். நன்றி, வணக்கம்.